எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, பிடிஓ ட்ராலி. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக பிடிஓ டிப்பரோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த ரிவ்யூ வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேல்மருவத்தூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு போகிற பைபாஸுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இருக்குது. ஜெய் அண்ட் ஜெய் மோட்டார்ஸ் இவங்களுடைய ஷோரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஓ ட்ராலி வந்து இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த டீலர்ஷிப்போட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த ட்ராலியை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக தகவல் வேணுன்றவங்களுக்கு அவங்கக்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். டிப்பரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மூணு விதமான டிப்பர் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-55 HP 63 HP டிராக்டர்களுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா 50-55. இது மாதிரி நம்ம மினி டிராக்டருக்கெல்லாம் 45-40 HP டிராக்டருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான டிப்பர் இருக்குது. உங்களுக்கு உங்கள் டிராக்டரோட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது HPக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ட்ராலியை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து கொள்ளளவு இருக்குது, எந்த அளவுக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே தான் வந்து பிடிஓட ஸ்டார் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் மாட்டிட்டாவே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் அண்டு டிஸ்என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த ஷாஃப்ட் இப்படி கழட்டிட்டு இதை இழுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்கேஜ் அண்டு டிஸ்என்கேஜ் வந்து ஆகும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். ரோட் ரன்னிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது பைக்கோல் இல்லை ஹெவியான பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சணல் போட்டு கட்டுவாங்க, கயிறு போட்டு. அப்போ அந்த கயிறு டைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஷாஃப்ட் சொருவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டிட்டு, ஒன்ஸ் இது நீங்கள் இப்படி தள்ளிட்டிங்கன்னா போதும், டைட் பண்ணிங்கன்னா இதை வந்து திருப்பி இப்படி வர விடாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடரோட செட்டப் பாருங்கள். லேடரோட செட்டப்பு, அது இல்லாமல் உங்களுக்கு டூல் பாக்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வருதுங்க. இந்த டூல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் டைப் இருக்குது. இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு ஸ்பேனரு, அந்த சணல், அந்த கயிறு, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டூல் பாக்ஸ் இருக்குது. இந்த டூல் பாக்ஸ் வந்து நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டயரு பாருங்கள், எம்ஆர்எஃப் சக்தி டயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 14-20 அந்த டயர் சைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங் டயர், அதாவது பிடிஓட பவர்லேருந்து இது என்ன ஆகும்னா இதை வந்து வீல் வந்து டிரைவ் ஆகும். அதுதான் இந்த பிடிஓ ட்ராலியோட பர்பஸு. ஹெவி சாயிலு, வண்டி வந்து ரொம்ப சகதியில் இறங்கி எடுத்துகிட்டு வரணும், ஹெவி லோடோடு வரணுங்களாம் இந்த டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு டிப்பர் இல்லை, ஒரு அடிஷ்னலாக எதனா ஒரு டோ பண்ணிவிட்டு வரணுன்னா அதுக்கான அந்த ஒரு போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக கையால் திறக்க முடியாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து டிராக்டரில் கனெக்ட் பண்ணிட்டு டிப்பர் இப்படி தூக்குனிங்கன்னா இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அடியில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இப்படி தள்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளாம்ப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சணல், அந்த கயிறுலாம் போட்டு கட்டுறதுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பார் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் வந்து டிப்பருக்கு வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோவிலே சொல்லிருப்போம், டிப்பருக்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து யாரும் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல லைட் செட்டிங்லாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல டிப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராலியில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை வந்து பாருங்கள், நல்ல ஒரு நீட் அண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பலகை போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைடில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த சணலை, அந்த கயிறை டைட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாரம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீட் அண்ட் டிசைனில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் செட்டிங்கோட கனெக்டிவிட்டிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டிராக்டரில் இருக்கிற அந்த ஒரு போர்ட்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயரில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு பாருங்கள், ஸ்டாண்டிலே வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற அந்த பாயிண்ட்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்டாண்டை வந்து ஒன்ஸ் நீங்கள் டிராக்டர் மாட்டிட்ட பிறகு செக் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டிக்கரிங்கும் இங்கே வந்து கரெக்டாக பண்ணிருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் அதோடைய எம்எம்லாம்,
13 ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடலில் வந்து உங்களுக்கு பிரேக் இருக்காது. இந்த மாடல் வந்து நீங்கள் ஒன்ஸ் பிடிஓ ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து மூமெண்ட் கொடுக்கும். இதை வந்து உங்களால் நிறுத்த முடியாது. நீங்கள் டிராக்டர் பிரேக் அப்ளை பண்ணாலும் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியை தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பிடிஓவை கரெக்டாக வண்டி நிறுத்த சொல்லும் போது இந்த ட்ராலியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஓவும் ஆஃப் பண்ணோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராலியில் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆயிலோட ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு ஒரு ஓஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆயிலுக்கு வந்து தனியாக பிரேக்குக்கு உங்களுக்கு வந்து ஓஸ் கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டிசிவி டபுள் டிசிவி இருக்கிற அந்த ஒரு டிப்பிங் ஓஸை வந்து வாங்கணும். டிராக்டரில் வந்து அடிஷ்னலாக வைக்கணும். நீங்கள் புதுசாக டிராக்டர் வாங்க போகிறவங்களா இருந்தால் இதை அடிஷ்னலாக கேட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஓக்கு அந்த ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட் அண்ட் டிசைனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து பாருங்கள் இதுலேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இருக்குது. இந்த பிரேக் மூலமாக வந்து நீங்கள் ட்ராலியை வந்து பிடிஓ ஆன் பண்ணியிருந்தாலும் பிரேக் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிசிவி லைன்லேருந்து ஆயில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பிரேக்கை வந்து அப்ளை ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டயர் சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 10x26 அந்த டயர் சைஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டயர் அது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-55 HP 63-75 HP அது மாதிரி ஹையர் எண்ட் டிராக்டர்லாம் யூஸ் பண்ணலாம். நார்மலான மினி டிராக்டர்லேயே வேணும், ஒரு 45 HP 50 HP டிராக்டர்லேயே யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராலி வந்து உங்களுக்கு இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ராலிக் ஓஸு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். எல்லா ட்ராலிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொட்டேஷன் ஆகும். இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயம். ஏன்னா டிப்பரில் இருக்கிற இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராக்டருக்கு வராது. டிப்பர் ஒன்ஸ் அப்செட் ஆனாலும் டிராக்டரை வந்து பார்த்திங்கன்னா அப்செட் ஆக விடாது. இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். இது டிராக்டரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஓ பவர் அவுட்புட் கொடுக்குற அந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கோடு வருது. டிஃப்ரென்ஷியல் மீன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிப்பரை வந்து நீங்கள் ஒரு பக்கம் திருப்புறீங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு பக்கம் திருப்புறீங்கன்னா இந்த டயருக்கு போகிற அந்த பவரை குறைச்சி அந்த டயருக்கு போகிற பவரை வந்து மெயின்டைன் பண்ணி டிப்பரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக திருப்பிடும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கோட ஒர்க்கு. அந்த ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் வராது. இந்த ஒரு டிராக்டர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிரேக் ட்ரம்மோட வரும், ஆயில் பிரேக் ட்ரம்மோட. இதோடைய கெப்பாசிட்டியை வந்து பாருங்கள். இந்த டோரோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து நீங்கள் மேலே எடுத்து வச்சுட்டு இதோடய ஓப்பனிங் வந்து பாருங்கள். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகாது, நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஹெவியான ஒரு அதிகமான வெயிட் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ட்ராலியை தூக்குனாவே வந்து இது இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஷாஃப்ட்டும் போட்டிருக்காங்க. டிசைன் அந்த லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கொடுத்துருக்காங்க இந்த ட்ராலியில். அதுதான் ஒரு அட்வான்டேஜான விஷயம். லைட் செட்டிங் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராலியில் உங்களுக்கு வந்து அந்த கயிறு போட்டு கட்டுறதுக்கான அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் சைடில் தான் இது மாதிரி ட்ராலி யூஸ் இருக்கும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரியான யூஸ் இருக்குது. அவங்க சைடில் அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம சைடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காரு. இந்த ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த ஷவுல் வந்து கொடுக்குறாங்க. அதாவது மண்வெட்டி நின்றுக்கிட்டே வந்து அந்த மணலை எடுத்து போடுற மாதிரி அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொம்பு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆந்திரா சைடில் இந்த கொம்புலாம் நிற்க வச்சு அந்த தார்பை கட்டி ஒரு 8 மூட்டை 8 பொட்டி நெல்லை வந்து ஒரே டைமில் பிடிப்பாங்க. அது மாதிரியான யூஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக எல்லா சைட்லேயும் வந்து அந்த கொம்பு வைக்கிறதுக்கு 4 பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ராலி. ட்ராலியோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஓ ட்ராலி. இதை பற்றி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து கிடைக்கும்.